திராவிட மாடல் ஆட்சியினுடைய நம்பிக்கைக்குரிய தலைவர், எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்களே, மாண்புமிகு சிவபி மையநாதன் அவர்களே, மாண்புமிகு KKSSR ராமச்சந்திரன் அவர்களே, மாண்புமிகு KR பெரியகருப்பன் அவர்களே, மாண்புமிகு ராஜ கண்ணப்பன் அவர்களே, மாண்புமிகு சிவசங்கர் அவர்களே, மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வரவேற்புரையாற்றியிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநில வளம், மக்கள் நலன் இரண்டையும் இரு விழிகளாக போற்றி தமிழகத்தை முன்னணி மாநிலமாக மட்டுமல்ல இந்திய திருநாட்டில் மற்ற மாநில முதல்வர்களுக்கெல்லாம் முன்மாதிரி முதல்வராக திகழும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெற்றியின் தேடலே, வியர்வையின் பாடலே, திக்கட்டு ஒழிக்கும் எங்கள் திராவிட மாடலே, இன்று புதுக்கோட்டை மண் பூரித்து மகிழ்கிறது தங்கள் வருகையால். புதுக்கோட்டையை சுற்றி கந்தரவகோட்டை, கல்லாக்கோட்டை, வாண்டாக்கோட்டை, வல்லத்தராக்கோட்டை, ஆதரைக்கோட்டை, திருமயங்கோட்டை என பல கோட்டைகள் இருப்பினும் புதுக்கோட்டை இன்று மட்டுமல்ல, என்றுமே உங்களுடைய வெற்றி கோட்டை. மண்ணுக்கும் ஒளிக்கும் கலைக்கும் இலக்கியத்துக்கும் அரசியலுக்கும் மகுடம் சூட்டியவரும் அவற்றால் மகுடம் சூட்டப்பட்டவருமான தாங்கள் ஒருவரே என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். சுழல்வல்லன் சோவிலான் அஞ்சன் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அறுதி என்றார் வள்ளுவர். அவரின் அற்புத வாக்கு முற்றிலும் ஒருவருக்கு மட்டுமே பொருந்தும் என்று சொன்னால் அது மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் ஒருவருக்கு மட்டும்தான் பொருந்தும். வங்கக் கடலோடு துயில் கொண்டிருக்கும் வரலாற்று பெட்டகம், உலகத் தமிழர்களின் உள்ளங்களில் நீக்கமர நிறைந்திருக்கும் நிலைத்திருக்கும் தலைவர் கலைஞர் அவர்களை முத்தமிழின் முழு வடிவமாக காண்பதைப் போல், ஈரோட்டு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகிய மூவரின் மொத்த வடிவமாக தங்களை நாங்கள் இன்றைக்கு காண்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய திட்டங்களால், தீர்க்க தரிசன பார்வையால் ஓராண்டில் 100 சாதனையை நிகழ்த்தியதை எண்ணி இன்றைக்கு உலகத் தமிழனமே வியந்து பாராட்டுகிறது. இலங்கையிலே சொந்த சகோதரர்கள் துன்பத்திலே வாடுவதைக் கண்டு சிந்தை இறங்கி மின்னல் வேகத்திலே அவர்கள் இன்னல் தீர்க்க உணவுப் பொருட்களை மருந்துகளை உடனே அனுப்பி வைத்ததில் உங்கள் வீரம் வெளிப்பட்டது, உங்களின் ஈரம் வெளிப்பட்டது. உங்கள் செயல் வேகம் கண்டு திகைத்து நிற்கின்றது புயல் வேகம். பாரபட்சமின்றி பொழிவதிலே நீங்கள் ஓர் மழை மேகம். மொழிப்பற்றிலே என்றென்றும் உங்களுக்கு தீராதது தமிழ் தாகம். உங்கள் கண்ணசைவிலே உலகத் தமிழர்களின் துயர் நிச்சயம் போகும். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, வெற்றியை தேடி தமிழகம் என ஓடோடி தாங்கள் ஆற்றி வரும் பணியால் உயர்ந்து நிற்கின்றது தமிழகம். இன்றைக்கு அனைவருக்கும் புரிகிறது திராவிடம். புதுக்கோட்டை மாவட்டம் 1974 ஜனவரி 14 அன்று நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களாலே உருவாக்கப்பட்டது. தொண்டைவாழ் மன்னர்கள் ஆண்ட புதுக்கோட்டை சிவஸ்தானம் 3/3/48 அன்று இந்திய நாட்டுடன் இணைந்தது. அன்றைய மன்னர் ராஜா ராஜகோபால தொண்டமான் தாமாக முன்வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இந்திய நாட்டுடன் தன் சமஸ்தானத்தை இணைத்தார். இந்தியாவிலேயே எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஒரு சமஸ்தானம் இந்திய யூனியனோடு இணைக்கப்பட்டது என்று சொன்னால் அது புதுக்கோட்டை சமஸ்தானம்தான். அன்றைக்கு கேட்டிருந்தால் பாண்டிச்சேரியை போல ஒரு யூனியன் பிரதேசம் கிடைத்திருக்கும், அதெல்லாம் வேண்டாம், இந்தியாவின் ஒற்றுமையே வேண்டும் என்று கேட்டு இந்தியாவினுடைய சமஸ்தானத்தோடு இணைத்தவர் மன்னர் ராஜகோபால தொண்டைமான் அவர்கள். அந்த மாமன்னருடைய 100 இந்த ஆண்டாகும். அதையும் நான் இங்கே தாங்கள் நிச்சயமாக அதற்கு மன்னர் ராஜகோபால தொண்டைமான் அவர்களுக்கு சிலை எடுத்த நம்முடைய தலைவர் கலைஞரைப் போல இந்த நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்துக்கு அவர் பெயரை சூட்டிய தலைவர் கலைஞருடைய வழியிலே வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாக இந்த 100 விழா சிறக்க அவருடைய நினைவில் ஏதாவது ஒரு மணிமண்டபம் போன்றவற்றை புதுக்கோட்டை மாவட்ட மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற வகையிலே தெரிவீர்கள் என்கின்ற நம்பிக்கை இந்த மாவட்ட மக்களுக்கு உண்டு. ஏனென்றால் இது நகர அமைப்புக்கு எடுத்துக்காட்டான மாவட்டம் என்பதையும் நகரம் என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கஞ்சிரா எனப்படும் இசைக்கருவியை புதுக்கோட்டையைச் சேர்ந்த மான்புண்டியா பிள்ளை என்பவர்தான் கண்டுபிடித்தார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தோன்றியதும் இந்த மண்ணிலேதான். நாடக உலகின் தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளை தத்தெடுத்து வளர்த்தவர் மான்புண்டியா பிள்ளை அவர்கள். ஏனென்றால் தமிழ் நாடக உலகினுடைய தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள், அவரை தத்தெடுத்து வளர்த்த மான்புண்டியா பிள்ளை இந்த மண்ணைச் சேர்ந்தவர். முதல் பெண் மிருதங்க வித்வான் ரங்கநாயகியின் சொந்த ஊரும் புதுக்கோட்டைதான்.
திரையுலகில் வெற்றி கொடி நாட்டிய பி யு சின்னப்பா, ஜெமினி கணேசன், ஏவிஎம் ராஜன், இயக்குநர் ராஜா சாண்டோ ஆகியோர் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர்கள், ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் அகிலன், குழந்தை கவிஞர் அள வள்ளியப்பா ஆகியோரும் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். தமிழகத்தினுடைய இத்தகைய பெருமைகளுடைய புதுக்கோட்டை தங்கள் வருகையால் வரலாற்றில் நினைத்திருக்கும் புது புகழ்கோட்டையாக மாறியிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நான் ஒன்றை விட்டு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி பெறுகின்ற வண்ணம் ஆலங்குடி, திருமயம் ஆகியவற்றிலே அந்த மக்கள் எதிர்பாராத வண்ணம் இரண்டு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை தந்திருக்கிற உங்களுக்கு இந்த மாவட்ட மக்களின் சார்பிலே நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல இந்த மாவட்டத்திலே பொறியியல் கல்லூரி அரசு சார்பிலே கிடையாது, அதே போல கால்நடை மருத்துவக் கல்லூரி கிடையாது. இது போன்றவைகள் இந்த பிற்பட்ட மாவட்டத்துக்கு வந்தால் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக அமையும். எனவே அதே போல இங்கே இருக்கக்கூடிய அன்னவாசல், ராலிமலை, அதே போல ஆவுடையார் கோயில், திருமயம் கோட்டை ஆகியவற்றை சுற்றுலாத்தலமாக அறிவிப்பதன் மூலமாக அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய முன்னேற்றம் காண முடியும். இதை ஏற்றையெல்லாம் நிச்சயமாக தங்களுடைய பொற்கால ஆட்சியிலே புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு செய்து இன்றைக்கு பஞ்ச பாண்டவர்களாக 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். 5 சேர்ந்து 60 என்று சொல்வதைப் போல வருகிற தேர்தலிலே 60 உங்களிடத்தில் நான் வந்து நிற்பதற்கு நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும், ஏனென்றால் உங்களுடைய உழைப்பு தான் இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர்களை தந்திருக்கிறது. அடுத்த முறை 60 தருவதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளுக்கு இந்த மாவட்டம் என்றைக்குமே துணை நிற்கும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள்